அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. வந்தன 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 வந்த சந்தனத்துக்கு எல்லாம் சூந்தனா ராஜாதிராஜன் வந்தேனே, ஐயா ராஜாதிராஜன் வந்தேனே. உண்மையிலே நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு மன நிறைஞ்ச தெருக்கூத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால் பிக்பாஸை பாராட்டலாம். அதில் அந்த நைருப்பு அச்சடித்த மாதிரி அப்படியே சிவன் மாதிரி இருந்தையா பின்னிட்டான். அதே மாதிரி சின்ன பொண்ணு அந்த பாடலை நல்லா பாடிச்சு கிளன்னு, ஆனால் அது உள்ளூர ஏதோ ஒரு வெறுப்பு எரிச்சல் இருந்து நல்லா தெரிஞ்சுது. இதை மீறி தாமரைச்செல்வி தன்னுடைய திறமையை நல்லா வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் ஏதோ ரூமில் நைருப்பு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, வெளியே இருந்து என்ன பிரியங்கா குசு 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 அப்படின்ட்டான். ஏய் இரு, நீயாவே இருறேன், அவங்க சொல்கிறது ஏன் கவலைப்படுற, நீ மட்டும் மற்றவங்களை சொல்கிறல்ல அப்படின்னு புத்தி சொல்லும்போது அப்படியே ஒரு தலையை சொரிஞ்சது பிரியங்கா. இவன் நம்மளே சேம் சைடுக்குள் போடுறானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நைருப்பு ஹீரோ ஆகிட்டார். இந்த பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரில் ரெண்டு லவ் ஜோடி இருக்குது. அது ரெண்டு லவ் ஜோடி யாருங்கிறது தான் போக போக தெரியும். பிரியங்கா நைருப்பா இல்லாட்டி ராஜு வேறையாங்கிறது போக போக தெரியும். இதில் கொஞ்சம் வீக் மைண்டடாக இருக்கிறது யாருன்னா பாவனி ரெட்டி தான். யாராவது என்ன அரவணைச்சிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அதோடைய முகத்தில் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே சூடு கண்டா போனேன், ரெண்டு பேரும் டெபாசிட் போகிறது செத்து போயிட்டான், ஒருத்தன் டெபாசிட் தான். மற்றபடி இந்த எபிசோடு வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எபிசோடாக இருந்துச்சு. அதனால் நம்ம இந்த கண்டஸ்டன்ஸ் பங்கு பெற்றிருக்காரு இல்லையா இவங்களை பற்றி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எவிக்ஷன் யாருங்கிறத லைட்டாக நம்ம பார்ப்போம். ஏற்கனவே விஜய் டிவியின் செல்ல பிள்ளைங்கிற பேரோடு வந்திருக்கிறது என்ட்ரி கொடுத்துருக்குது யாருன்னா பிரியங்கா. அது ஏற்கனவே எந்த நிகழ்ச்சியை இது பண்ணாலும் சரி அப்படி சிரித்தே நம்ம மனசை ஒரு கசைக்க விட்டுரும். அது மட்டும் இல்லை, விஜய் டிவியில் என்னென்ன நிகழ்ச்சியில் எதை நாம் சொன்னோம்னாக்கா கைத்தட்டல் விழுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச காரணத்தினால இந்த பரிட்சை ரொம்ப ஈஸியாக எழுதிட்டு போகிறாங்க பிரியங்கா. அதனால் அவருக்கு நிறையா ஓட்டல் விழுகிற வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து தன்னுடைய கதையை சொன்னார் ராஜு. இப்போ தான் தெரியுது அவர் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னு. வலசைங்கிற ஊர் எங்கள் ஊர் பக்கத்துலாம் இருக்குது. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட விஷயங்கள், அப்புறம் படித்தது, படித்ததுக்கப்புறம் அவர் இயல்பாகவே இப்போது குறும்படம் என்பது சினிமாவுக்குள்ள ஒரு என்ட்ரி மாதிரி, விசிட்டிங் கார்டு மாதிரி. சார் நான் இந்த குறும்படம் எடுத்துக்கேன் சார், அப்படியா பார்ப்போம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இவன் டேலண்ட் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறாங்க. முன்னால் வந்து எப்படி கூத்துப்பட்டறை, அதாவது தெருக்கூத்துலேருந்து நாடகத்துக்கு வந்தாங்க, நாடகத்தை பார்த்து சினிமா வந்தாங்க இல்லையா. இப்போ தெருக்கூத்து நாடகம் அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு குறும்படம் எடுத்து வந்திருக்கேன், நான் இது டைரக்டரு நடிகர் தயாரிப்பாளர், எல்லா ரிஸ்க்குமே எனக்கு தான். அந்த அடிப்படையில் இப்போ எல்லாருமே சினிமாவுக்கு உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு குறும்படம் ரெண்டு மூணு குறும்படத்தை தயாரித்து வைத்து கொண்டு தான் உள்ளே வர்றாங்க. சார் இதை கொஞ்சம் பாருங்கள் சார், பார்த்தப்பறம் நான் யாருன்னு உங்களுக்கு புரியணும். அந்த அடிப்படையில் ராஜும் குறும்படம் எடுத்திருக்காரு. அதை பார்த்து பாக்யராஜ் சார் பாராட்டியிருக்காரு. நடிக்கிறியா டைரக்ஷனா திணறியிருக்காரு, அதுக்கப்புறம் டைரக்ஷனுக்கு போயிருக்காரு. அப்போது கே பாக்யராஜ் அவர்கள்ட்ட வந்து ட்ரைனிங் ஆனார்னா நிச்சயமாக ராஜு நடிக்க தெரியும், ஸ்க்ரீன் பிளேன்னா என்னன்னு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கதைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது பாக்யராஜ் சார் வந்து பேனை பெருமாளாக்குறவர். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி இந்த முருகுகாங்க விஷயத்தை வச்சு எவ்வளோ பெரிய ட்ரெண்டை உருவாக்கினார் பாக்யராஜ் சார். அது மாதிரி அவருடைய சிஷ்யன் ராஜுவும் பின்னாளில் நல்ல இயக்குனராகவும் நடிகராகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, எழுதி வச்சுங்க. அதே மாதிரி நைவுப்பு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இயக்குனர் சொல்லுவாங்க, யோ இந்த பாடி பில்டருங்கிறத காட்டாதையா, என் சொந்த அனுபவம், விடு அந்த தசைகளெல்லாம் ஃப்ரீயாக விடு, விட்டாத்தான் நடிப்பு வரும் அப்படி இருக்காமங்க. அந்த மாதிரி நைருப்பு உள்ளே வந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி டைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த குரூப்போட மிங்கிளாகி யாசிகானந்த் கைவிட மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டாரு. அவரும் மக்கள் மனசில் இருக்கார். அபிஷேக் அவர் வந்து கொஞ்சம் அதிக பிரசிங்கன்னு எனக்கு தோணுது. வந்த ரெண்டாம் நாளே நீ எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லட்டுமா, நீ எப்படிப்பட்டவர் சொல்லட்டுமா நீ அப்படின்னு சோசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். மற்றவங்க வயிற்றில் கொஞ்சம் புளியை கறக்க ஆரம்பித்தார். இப்படி பேசினாலே அப்படி தான். ஆனால் பிரியங்காட்ட கொஞ்சம் நூல் விட்டார். பிரியங்கா அப்பப்போ நோசை கட் பண்ணாலும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அபிஷேக்.
அவர் பாட்டுக்கு மத்தல் திட்டமிட்டமான திட்டமான தட்டுறாரு. அவர் கொஞ்சம் சகலகலா வல்லவர் நினைக்கிறேன். ஏன்னா மத்தலாம் வாசிக்கிறவர்கள் கூட அவருடைய திறமை தெரிஞ்சுது. ஆனால் அவருடைய உள்ள கிடக்கைய வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு கமுக்கமான ஆள் ஐக்கி பெரி. அந்த அம்மா வந்து பார்க்கறதுக்கு சுத்தமாக தமிழ்ச்சி மாதிரியே இல்லை. இருந்தாலும் அந்த கோல்டன் ஹேர் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஆஸ்திரேலியா, கனடா, லெபனான் அந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வந்து நான் தமிழச்சின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுச்சு. நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ மற்றவங்கிட்ட மிங்கிளாகி ஒரு ஃப்ரீயாக இல்லை. அது நல்லா தெரியுது. என்ன காரணம் தெரியல. அவங்ககிட்ட இருக்கிற உள்ள கிடக்கை உள்ளத்தில் இருக்கிற நம்ம தெரிய முடியல. ஏன்னா பெண்ணின் நாளம் வந்து கடலை போலது, அது கண்டுபிடிக்க முடியாது. அந்த லிஸ்ட்டில் ஐக்கியும் சேர்றாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்க இருக்காங்களா, யார்ட்டையாவது கோல் மூட்டி விடுறாங்களா, ஒன்றுமே இல்லை. அப்படியே சைலண்ட் அப்சர்வராக இருக்கிறாங்க ஐக்கி. சின்ன பொண்ணு ஆரம்பத்தில் உள்ள பொம்பை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்க போகிறாங்க, ஒரு காமெடி பிரளயத்தை உண்டாக்க போகிறாங்கன்னு பார்த்தா போன ரெண்டாவது நாளே கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க. என்ன காரணம்னா வயசு மூப்பு மட்டுமல்ல, அந்த உடல் எடை அதிகமான உடல் எதாட ஒரு இடத்துக்கு போகிறது கொள்வது வளைஞ்சு போகிறதுலாம் அவங்களால முடியல. அது மட்டும் இல்லை, தனக்கு தெரிந்த ஒரு சமையல் கலையை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள எல்லாருடைய அன்பையும் பரிமாறிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயும் சின்ன பொண்ணுக்குள்ளேயும் ஒரு குட்டிச்சத்தம் இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா அவன் சரியில்லைப்பா, அவன் கோவப்படுறாப்பா அப்படி தனக்குத்தானே புறம்புறது. தான் கூத்துப்பற்றையை சேர்ந்தவர், அந்த கூத்தாடி பாடல் கானா பாடல் இல்லாமல் கிராமிய பாடல் பாடுறவர். ஆனால் அதே தொழிலில் இருக்கிற கிராமிய நாடகத்து கலைஞரோட அவர் மிங்கிளாக முடியல. தாமரச்செல்வியோட மோதிக்கிட்டே இருந்தார். எடுத்த உடனே கோபம் வந்துடுது. ஒருவேளை சின்ன பொண்ணுக்கு ப்ரெஷர் இருக்குமோ என்னமோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கலகலப்பாக இருந்த பொம்பளை உள்ளே போனோடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன பொண்ணு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்டருந்து நம்ம பெற முடியல. தாமரச்செல்வி இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா சொல்லுவாங்கள்ல, முது உதாரணம் தான். இப்போ தான் நேற்று புத்த ரோசாம்பட்டு மாதிரி கிராமத்து பொண்ணு பக்கத்து வீட்டிலேருந்து வந்தா, ஏன் நான் முதல் புருஷனை விட்டுவிட்டேன், அதுக்கப்புறம் முதல் புருஷன்ட்டே என் முதல் குழந்தைய விட்டுட்டுட்டேன், ரெண்டாவது புருஷனை வச்சுருக்கேன். இப்போ மாமியார் தங்கமானவர். எந்த மாமியார் ஏற்கனவே ஒருத்தனோட வாழ்ந்துட்டு வந்து தன்னுடைய பையனை கட்டிக்கிட்டா நல்லா இருப்பா? புரியவே இல்லை. அந்த மாமியார் யார் எப்படிப்பட்டவருன்னு சொல்லவே இல்லை. ஆனால் புருஷன் எப்படிப்பட்டவர்னு சொல்லவே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே பல சோதனைகள் வேதனைகள் தாங்கிக்கிட்டு உதட்டளவில் சிரிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு நடிக்கிற நடிகை தாமரச்செல்வி. இன்னும் அவங்களுடைய பூர்ணமான விஷயம் தெரியல. ஆனால் அந்த தலைவருங்கிறது இவ்வளவு இருக்கு மத்தியில் நம்ம தலைவராகிட்டோங்கிற பெருமிதம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பெருமிதத்தையும் திமிரையும் வெளியே காட்டிக்காமல் அவங்களுடைய வறுமை தடுக்குது. இதுதான் உண்மை. பாவனி ரெட்டி அந்த அம்மா ஏற்கனவே சோதனையை தாங்கினாலும் அந்த சோதனையை தாண்டி உதட்டில் சிரிப்பை கொண்டு வந்துட்டே இருக்குது, வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனால் எப்பப்போ அதுக்கு கொஞ்சம் மைல்டாகுதோ கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுதோ நேராக அபிநயம் போயிடுவார். போய் சாசுவாசப்படுத்தி நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன் உனக்கு, நான் ஆபத்து பாந்தவன், ராதைக்கு கிருஷ்ண மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அபிநய். நேற்று ஏதோ ஒரு சின்ன விரலை காயப்பட்டுருச்சு போல் இருக்கு பவானி ரெட்டிக்கு. அதை அப்படி பார்த்துட்டே இருந்துச்சு. டபுக்குன்னு உள்ள நுழையிறது அபிநய் குண்டா அப்படின்னு நைஸாக அந்த விரலை சுற்றி விடுறாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தோளை தட்டி கொடுக்குறாரு. இது பாவனி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது ஏன் இதுக்கு, அதாவது பிறருடைய கை தொட்டாச்சுன்னா பெண்களுக்கு அப்படியே உதறல் எடுக்கும், அது இல்லை, அது ஒரு பாவனையாக இருக்குது. ஒருவேளை நடி என்பதால் எல்லாருடைய கைகளும் உடல் அந்த அந்த ஸ்பரிசம்ங்கிற உணர்வு போயிடுச்சு நம்ம தெரியல பவானி ரெட்டி. ஆனால் அபிநயக்குள்ளேயும் பவானி ரெட்டிக்குள்ளேயும் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அது நூலாங்கிறது வேறையாங்கிறது பின்னால் தெரியும். சிபியும் வரணும், ஏதாவது பண்ணணும், ஜனங்களை கவரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா க்ரியேட்டிவாக சிபியும் வரணும் எதுவுமே சிந்திக்கலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தன்னுடைய வில்லத்தனத்தை காமிச்சாங்க. அதாவது பலன் உடைக்கிறதுல ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு உள்ளே வரணும், ஆ அப்படி ஒரு விதி இல்லையேன்னு சண்டை போட்டாங்க. அதோடு ஆஃப் ஆகிட்டாங்க. அந்த வில்லத்தனத்தை நிஜமாக வெளிப்படுத்தினாங்களா இல்லை சும்மா அப்படி உதார விட்டாங்களான்னு தெரில. ஆனால் வருணும் சிபியும் இன்னும் இந்த பிக்பாஸில் தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு நம்ம கவர்றதுக்கு எதுவுமே செய்யலை. ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு தான் சிபியும் வருணையும் கேட்க தோணுது. நான் உண்மையிலே இந்த அஷரா பொண்ணுடைய க்ளோஸ்அப்பை காட்டும் போதெல்லாம் நல்லா மேக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் அக்ஷரா ஒன்றுமே செய்யலை. செய்ய உடலியா இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு ஒதுங்கிச்சான்னு தெரியல. அழகு இருக்கிற அளவுக்கு
அக்ஷராவிடம் திறமை இல்லை. இனிமே வர்ற எபிசோடில் திறமையை காட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாராங்கிறதும் என்னால் உறுதியாக சொல்ல முடியல. இதுவரைக்கும் ஓவராலாக பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர் பற்றி பேசணும். இதை தாண்டி நம்ம பார்வைக்கு யாரும் வரலைங்க. ஏதாவது சில விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால் சொல்லாமல் விடப்பட்ட பங்கேற்பாளர்கள் எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், இன்னும் விமர்சனத்துக்குள்ளே வரல. இப்போ அடுத்தப்ப எப்படியும் இந்த வாரம் ஒருத்தர் எவிக்ஷன் இஸ் எ மஸ்ட். இந்த எவிக்ஷனில் வந்து இப்போ ஓவரால் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள்கிட்ட ஓட்டிங் வாங்குகிறோம், பார்வையாளர்கள் ஓட் போடுறாங்கன்னு பார்த்தா அதையும் நாம் போய் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பிரியங்கா, அது எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபிஷேக்கு. ஆனால் அபிஷேக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏற்கனவே முகம் நல்லா தான் இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் வெளியில் பார்வையாளர்களுக்கு அவரை பற்றிய சரியான மதிப்பீடு இல்லை. ஏன்னா அங்கங்கே யூடியூப்பில் என்னை மாதிரி கச்சாமிச்சான்னு பேசி சிலருடைய வெறுப்பை வாங்கியிருக்காரு. என் மேலேயும் பலருக்கு வெறுப்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. யாருக்குமே அவர் ஆகா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு 90 பேர் பாராட்டினா கூட 10 பேர் ஏ ஹே அப்படின்னு சொல்ல தான் செய்வான். விமர்சனத்தை எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் வெளிப்பார்வையுடைய ஓட்டையை பொறுத்தவரை அபிஷேக் வந்து கடைசியில் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் எலிமினேட் ஆக மாட்டார். ஏன்னா அவர் இந்த தூண்களில் ஒன்றா இருக்கார். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை தங்களுடைய பவர் சேவை வச்சுப்பாங்க இல்லையா. அதாவது எனக்கு தெரிஞ்சு தபால் ஓட்டுகள், அப்புறம் இத்தியாதி, அதாவது ஃபோனில் வர்ற ஓட்டுகள் இதெல்லாம் இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அதன் மூலமும் மற்ற தரப்பில் கிடைக்கிற வாக்குகள், செல்ஃபோனில் கிடைக்கிற வாக்குகள், தபால் வாக்குகளை வைத்து அபிஷேகத்தை நிர்வாகம் காப்பாற்றுறது வாய்ப்பு இருக்குது. அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு கடைசியாக இருக்கிறது சின்ன பொண்ணு. ஏன்னா சின்ன பொண்ணு வந்து தெருக்குத்து பாடகி. அந்த இன்றைக்கி லெவலில், இன்றைக்கி நவநாகரிக உலகு, ஃபாஸ்ட் ஃபுட் உலகு, நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட பர்கரு அப்படி சாப்பிட தான் விரும்பிகிட்ருக்கோம். அதனால் அந்த இன்னமும் கிராமங்களை நம்பித்தான் அந்த தெருக்கூத்து கலைஞர்களும் சரி, இல்லை கிராமிய பாடல் கலைஞர்களும் சரி இருக்காங்க. இதே நீங்கள் வந்து சென்னையில் வந்து சின்ன பொண்ணு எந்த மேடையில் பண்ணாலும் அவ்வளவு கைத்தட்டில் வருமாங்கிற சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பாஷை புரியாது. அதாவது தமிழில் உள்ள கிராமிய தமிழ் நிறைய பேருக்கு புரியாது. அதனால் சின்ன பொண்ணுக்கு ஓட்டு குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் ஓட்டிங் வந்து ஒன்று பேசணும், இல்லாட்டி அழகாக இருக்கணும். நான் தப்பாக நினைக்கக்கூடாது, சின்ன பொண்ணு ரெண்டுமே இல்லை. அதனால் எனக்கு தெரிந்து 90% எலிமினேஷன் வாய்ப்பு சின்ன பொண்ணுக்கு தான் இருக்குது. ஏன்னா முகத்தில் களைப்பு தெரியுது. முகத்தில் களைப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சஸ்டைன் பண்ணிச்சுன்னா வேற ஏதாவது நெகட்டிவ் ஆயிடும். அதனால் என்னுடைய கணக்குப்படி சின்ன பொண்ணு எவிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிக்பாஸுக்கு அடிக்கடி புத்துணர்வு ஊட்டக்கூடிய வகையில் உலகநாயகம் வருவார், சனிக்கிழமையும் வருவார், ஞாயிற்றுலையும் வருவார், பலதரப்பட்ட விஷயங்களை பேசுவார். இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி ஓடவருக்கு ஒரு 80% காரணமே கமல்ஹாசன் தான். எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னே அந்த சனி ஞாயிறு காத்திருக்கிறோம் நாம் பார்வையாளர்கள் நீங்கள். அதனால் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த எபிசோடை பற்றி நாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பேசுவோம். இந்த படாபாஸ் மனசாட்சியின் குரல் கண்டிப்பாக பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க, பார்க்கலன்னா வருத்தப்படுவீங்க.